Hello friends, welcome to Raji Ulagam. இன்னைக்கு வந்து நம்ம மீன் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் வந்து பாத்தீங்கன்னா முழு மீன் வந்து ஃப்ரை பண்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தள்ளுவண்டி கடைகள்ல ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு மீன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து எப்படி நம்ம வீட்லயே வந்து அதே டேஸ்ட்ல அதே சுவையில செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மத்தி மீன் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மீன் துண்டுகளை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கீரல் மாதிரி நம்ம எல்லா மீன்லேயுமே நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு நம்ம கீரல் போட்டாதான் அதில் வந்து நம்ம பொடி வந்து இப்போது நம்ம கலக்க போகிறோம். அது வந்து உள்ளே வந்து நமக்கு அந்த மசால் வந்து சேரும். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையுமே இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கீரல் போட்டுக்கணும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு மீன் துண்டுகளை அப்படியே அதில் பெரட்டி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா இந்த மாதிரி நம்ம தண்ணி கலக்கக்கூடாது. தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வந்து நம்ம மீன்களை போட்டு துண்டுகளை போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடி வந்து எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஒரு கால் டம்ளர், கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு கால் டம்ளர், வத்தல் படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கலர் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பொடி, உங்களுக்கு எந்த மீன் ஃப்ரை பொடினாலும் நீங்கள் வாங்கி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அந்த ஒரு ஃப்ளேவருக்கு தான். மீன் துண்டுகளை அந்த பவுடரில் போட்டு நல்லா பெரட்டி நம்ம ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் நல்லா நம்ம காய வச்சிடலாம். நல்லா அந்த பவுடர் வந்து அந்த மீனோட ஒட்டணும், ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வானலியில் நல்ல ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு சிம்மில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மீன்களை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட்டு கடைகளில் ஹோட்டலில் வந்து கிடைக்கிற அதே டேஸ்டில் தான் இந்த மீனோட சுவை வந்து இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மீன் துண்டுகளை போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு மீன் வந்து நமக்கு வேகணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக இல்லைனா ஒரு ரெண்டு மூணு துண்டுகளாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் ஃப்ரை, வஞ்சர மீன் ஃப்ரை வந்து வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அது வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ மேலே கூட வர்ற எழுத்தில் அந்த லெட்டர்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வஞ்சர மீன் ஃப்ரை வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு தள்ளுவண்டி கடைகளில் ரோட்டு கடைகளில் வந்து இந்த டேஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். முள் இருக்காது, ஒரே ஒரு முள் தான் நமக்கு சென்டரில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சூப்பரான மத்தி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராஜி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.